தமிழ் சினிமாவோட பொற்காலம் அப்படின்னு சொல்ல போனால் 80s 90s காலகட்டத்தை சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மனசில் நீங்கள் அதிடம் பிடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களில் நடிகர் ஜனகராஜும் ஒருத்தர். தன்னோட வித்தியாசமான பாடி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வாய்ஸ் லாங்னாலேயே ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே அவர் படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு கொடிய நோயினால் அவர் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் ஜனகராஜ் 90s 80s ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகர்களில் ஒருத்தர். இப்போ யோகி பாபு எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்காரோ அந்த அளவுக்கு ரொம்பவே பிஸியான நடிகர்னா அப்போ வர சொல்லலாம். காரணம், ரஜினி கமல் மாதிரியான பெரிய பெரிய நடிகர்கள் தன்னோட படத்தில் கண்டிப்பாக ஜனகராஜ் இருக்கணும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிட்டதுனாலேயே இவருக்கு தொடர்ந்து நிறைய படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நடிகர்களோட தொடர்ந்து நடிக்கவும் ஆரம்பித்தார். அதனாலேயே இவருக்கு அப்போ இருந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. இவர் பாலைவனச்சோலை அப்படிங்கிற படத்தில் டைரக்டர் ராபர்ட் ராஜசேகர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறமா பாரதிராஜ் அவர்களோடு சேர்ந்து பல படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. கூடவே அவர் ஸ்டோரி டிஸ்கஷன் மாதிரியான நிறைய விஷயங்கள்லையும் இருப்பார். இளையராஜா கூட இவர் ரொம்ப க்ளோஸ். காரணம், இவருக்கு வயலின் வாசிக்க ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் இசையை பற்றி ரெண்டு பேருமே அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்களாம். அப்படி ஒரு தடவை ராபர்ட் ராஜசேகரோட டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக இவர் காரில் போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி போகும்போது எதிர்பாராத விதமாக ரோட்டில் இருந்த ஒரு பெரிய கல் மேலே கார் ஏறின உடனே அது திரும்ப பவுன்ஸ் ஆகி கார் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு இவரோட முகத்தில் வந்து அடிச்சிருக்குது. அப்போ அவருக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதாவது பெல்ஸ் பால்சே அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மூஞ்சியில் வந்தது. அது என்னென்னா ஃபேஷியல் பேரலிசிஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நோயினால் அவர் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் அவருக்கு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரச்சனைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாமா. அப்படி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மூஞ்சி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போயிருக்கும். அந்த நிலைமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி ஓரளவுக்கு நார்மலாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அட்டாக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட் காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலுமே இவர் ரொம்பவே கோபப்படுவாராமா. கரண்ட் ஷாட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனால அடிக்கடி மைண்டு மாதிரி என்னென்னமோ பண்ணுவாராம். அதனால் பாரதிராஜா நடிகர் மனோபாலா கிட்ட என்ன சொல்லுவார்னா அவரை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருவாரு. அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால படங்களில் டைலாக் சொல்லி கொடுத்துருக்கும் போது அங்கேயும் பார்த்துக்கிட்டு அதேமே அசமயத்தில் இவரையும் ஒரு கண்ணு பார்த்துக்குவாராம். அப்படி புதிய வார்ப்புகளில் ஒர்க் பண்ணும்போது என்ன நடந்திருக்குதுன்னா திடீர்னு அவர் பஸ் ஏறி எங்கேயோ போயிட்டாரு. உடனே எல்லாருமே அவர் பயங்கரமாக தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சாயந்தரத்துக்குள்ளே எப்படியோ தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது என்னென்னு தெரில மூளை என்னமோ பண்ணுச்சு, அதனால் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, நானே நடந்து போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஃபேஷியல் பேரலிசிஸ் அட்டாக்னால தான் ஜனகராஜ் அவர்களோட ஃபேஸே ஓரளவுக்கு மாறி கண் ஒரு சைடு பெருசாகவும் வாய் ஒரு சைடு கொஞ்சம் கோணையாகவும் இருக்கிற மாதிரி நம்மள பல பேருக்கும் தெரியும். அதுக்கு காரணமே இந்த நோய் தான். இவருக்கு அந்த நோய் ட்ரீட்மெண்ட் டைமில் இன்னொரு பிரச்சனையே இருந்தது. அவங்க அப்பா என்ன பண்ணுவாராம், இவர் படத்தில் நடிக்கும் போது அதில் வர காசை சேர்த்து வைக்கிறேன் பேங்க்கில் போடுறேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கையில் 10 பைசா கூட கொடுக்காம மொத்த பணத்தையும் வாங்கிடுவாராமா. ஸோ அதனால் அவங்க அப்பா வடிவேலை பயங்கரமாக திட்டுன்னு திட்டிகிட்டு இருப்பார். அதனால் பாரதிராஜா என்ன பண்ணுவார்னா கையில் காசு கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ நீ போய் வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விடுவாராம். அந்தளவுக்கு பாரதிராஜாவும் சரி பெரிய பெரிய நடிகர்கள் அதுக்கப்புறம் பெரிய பெரிய இயக்குநர்களோட ரொம்பவே க்ளோஸாக இருந்தார் நம்ம ஜனகராஜ். அதுவும் அவரோட அந்த வித்தியாசமான காமெடியான பேச்சு அதுக்கப்புறம் நல்ல எண்ணத்தினாலேயே அவர் இத்தனை வருஷமாக தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியாக 96 படத்தில் இவரை பார்த்தது ரசிகர்களுக்கு கொஞ்சம் கொண்டாட்டத்தை கொடுத்துருந்தது. அதுக்கப்புறமும் நல்ல கதையம்சம் இருக்கிற படங்கள்லையும் நல்ல கேரக்டர் இருக்கிற படங்களையுமா இவர் சூஸ் பண்ணி அடுத்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.